அண்டவாணி தெய்வமே மருதமலையானே என் அப்பனே முருகா கூப்பிட்டீங்களாப்பா வந்துட்டேன் யாராவா முருகனை கூப்பிட்டு அனுமார் வந்து நிக்கிற ஆமா தினம் கால கால கூப்பிடுங்க கிட்ட வந்தா மாத்திருங்க ஏன் இப்ப சாமி முன்னாடி போய் சொல்லிட்டு இருக்கீங்க பொய்யா பாவம் அனுமார் இவ்வளவு அசிங்கமா இருக்காரு என்ன வாழ மிதிச்சிட்டியா இல்லப்பா காலை மிதிச்சிட்டு எங்க நொண்டிட்டே வேகமா போறாம निक्रेन அப்பா என்னடா போன வேகத்துல திரும்பி வந்துட்ட காபி சாப்பிடலையா சும்மா இருங்கப்பா அம்மா உள்ள இருக்காங்கன்னு சொன்னீங்க காணா காணுமா பின்ன இது யாரு அம்மா இல்லன்னா ஏமா எங்க இருந்து வர்றீங்க டேய் சமையல் அறையில இருந்தாண்டா வரேன் ஓ பக்கத்துல இருந்து நீங்க தானா ஆமா நான் செக்கச்சேவேன் இருந்தேன்னா கேஸ் சிலிண்டர் நினைச்சிட்டு வெளிய வந்துட்டே அப்பாவே குனிஞ்சிட்டு இருந்தே நீ நீங்க வேற பால் பயல வெரி ஸ்ட்ராங் காபி டேய் இங்க பாறா அப்பா பாறா கண்ணோ ரெண்டு எப்படி ஒட்டி போயிருக்கு அம்மா டேய் நீங்க கூட வர வர ஏன் கலர் ஆயிட்டீங்களம்மா வேணாம் என்ன பாக்குறே இல்லடா மகனே அதா என்ன ஆச்சு பசங்களுக்கு பாசம் அடமழியே பொழியுது இன்னைக்கு பணமழை தாங்க காரணம் பணமா ஆமா நம்ம பிரபா எழுதின கவிதை எல்லாம் இன்னைக்கு பத்திரிக்கையில வந்திருக்குது இல்ல அதுக்கு பணம் மணி ஆர்டர்ல வருது டேய் இந்த விஷயத்தை யார் அம்மா கிட்ட சொன்னது பிரபா தான்டா என்கிட்ட சொன்னா ஏமா சொல்லிட்டு எங்கம்மா போனா பணத்தை வாங்குறதுக்கு அவன் போயிட்டான் போயிட்டானா எங்க டேய் 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 கை 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 யா என்னங்கடா ரெண்டு ஜீன்ஸ் நாலு டீ-ஷர்ட் ஒரு ரீபேக் ஷூ பட்ஜெட் தப்பிச்சிரலாம் பாக்கறியா டேய் ஒரு ஷூவே 3000 ரூபாயா வர்றதே 1000 ரூபாய் தான்டா போகட்டும் சாக்ஸ் வாங்கிட்டு போறேன் டேய் வந்துட்டடா ரெடி ஷூவா ஒரு ஊசியே போட்டு விடுங்கடா ஐயா டேய் இப்ப ஐஸ் இருந்தா போதுடா அப்ப 1000 ரூபாய் என்னடா ராஜா அப்புறம் ஏய் முருகா நல்லா இருக்கியா ஏய் என்னாச்சு உடம்புக்கு ஏதாவதா என்னப்பா இது சம்பந்தமே இல்லாம சைகை பண்றான் ஆஞ்சனியர்க்காக மௌனம் இருந்து இருக்கானா வெரி குட் நல்ல புள்ள என்னைய ஒரே போகையா இருக்கு அது என்னன்னே தெரியல சார் காலையில இருந்து வாய் திறந்தா வெறும் போயா போகிட்டு இருக்கு விரதம்னு சாப்பாட்டுக்கு பதிலா சாம்பிராணி சாப்பிட்டியா அது இருக்கட்டும் வேலை தேடிட்டு இருந்தியே எப்படி போயிட்டு இருக்கு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு சார் முட்டி முட்டி மோதி நான் ஒரு முடிக்கு வந்தேன் என்ன பிரபா எப்படி கலெக்டர் ஆயிரமா நான் டபாலி ஆயிருவேன் என்ன எதுக்கு செஞ்சிருக்கீங்க டிரஸ் எல்லாம் தட்டாச்சு சார் இந்த குறுக்கு ஒண்ணு சகப்பா போடுவாங்க பாருங்க ஒரு பட்டை அதுக்கு தான் செகநாள்ல ஒரு ஆள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் ரிட்டர்ட் ஆனவன் வாங்கிட்டு போட மூதேவின் இருக்கான் டவாலி அடுத்து கூட பரிட்சை எழுதணுமேப்பா ஐயோ இது எவனுமே சொல்லல சும்மா சொன்னேன் ஓகே गाइस ஆல் தி பெஸ்ட் வரேன் ஓகே see you யாரடா அடிக்கிறீங்க போய் போய் மாஸ்டர் வாயில ஊதுறது என்னடா லேடி சண்டா லேடி சண்டா என்னடா பாத்து எலக்கற மாட்டீங்க அண்ணா அரியானா அரியானா நீ நீ நேர்ல வந்திருக்க நான் வந்து சரியா தப்பானே நான் ஒரு வச்சு கேட்டறீங்க அண்ணா ஜெவல் கை வைக்காதீங்க ஆமா இவர் பெரிய மனுஷன் சொல்ல வம்சா இவர் நீதி நேர்மை விசாரிக்கிறது போடா ஏ வென்று அண்ணா அரியானா ஏ வைதனா வாய் இல்ல தன விடு ஏண்டா சின்ன பையன் போட்டு அடிச்சிட்டு இருக்க ஏ ராஜா அவ என்ன தப்பு பண்ணானோ உன்கிட்ட சொல்லலாம் நீ தடுக்க மாட்டா பேசாம போயிரு நீ உன்னை அவ என்ன செஞ்சான் சொல்லிட்டு அடியேண்டா சொல்லவா சொல்லு டேய் நீயே சொல்லா சொல்ல முடியாத அளவுக்கு வாயில குத்தி போட்டு என்ன சொல்ல சொல்றீங்களா நீங்களே சொல்லுங்க தெரியல 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 என்னன்னு சொல்லேண்டா வாய் மூடுறா வாய் மூடு நடிக்கலாம் ஆசைப்படாத ஆமா டேய் ராஜா இவன் என்ன சொன்னா தெரியுமாடா ஏனா என்னானே இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி பேச்சலராவே இருப்பீங்க கால காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடியும் குடுத்தணுமா இருந்தா எங்கள மாதிரி பாக்குறவங்க கண்ணுக்கு எவ்வளவு லட்சணமா இருக்கும் அப்படின்னாடா என்னடா இவள பண்பா பாசமா பரிவோட அன்போட ஒருத்தன் சொல்றான்னு எனக்கு ஒரு சந்தோஷம் சரி நீயே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணை பாடுறான்னு சொல்லிட்டடா அதுக்கு இவன் என்ன பண்ணா தெரியுமாடா
கையை பிடிச்சு கூட்டி வந்து குழம்பப்படாத குழம்பப்படாத குன்றுவே குழம்பப்படாத அடக்கமான பொண்ணு தானே வேணும். இது நேத்து தான் அடக்கமான பொண்ணு, அது முந்தா நாள் அடக்கமான பொண்ணு. எது வேணுமோ பிக்க பண்ணிக்கேன்றாண்டா. கேட்டா உன் முகர கட்டைக்கு இது பத்தாதாங்கிறான். உன்னையே ராஜா விடு விடு, மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன். விடா, தப்பிச்சு ஓடி வாடா. விடுறா, அவன் அவன் நிக்கிறான் பாரு. அவன் ஓடு, ஓடி போடா. விடுறா, எழுந்திரிச்சு ஓடி போடா. டேய் ராஸ்கல். பிரபா வரண்ண. என்ன பிரபா, லெட்டர் கைமா வந்திருக்க? அதான் அந்த கவிதை கண்மணி லெட்டர் போட்டிருப்பா. என்ன பத்தி எழுதி சொல்லல? அதான் கேட்டு எழுதி பாப்போம். இருக்கு காட்டுற காண்டி கொண்டு வந்திருக்கான். இல்லடா எழுதியிருக்கா, நிறைய எழுதிருக்க, படிச்சு பாரு. பிரியமானவருக்கு நலந்தானா, மலர்களின் வாசம், பறவைகளின் பாஷை, இயற்கையின் அழகு, மாலையின் வசந்தம், இப்படி எத்தனையோ விஷயங்களை என் ரசனைக்கு அறிமுகப்படுத்திய உங்களுக்கு என் மனதை அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். உங்கள் கவிதைகளை நேசிப்பது போலவே உங்களையும் நேசிக்கிறேன். என்னடா இப்படி வம்பல மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிற? எல்லாம் ஒன்னாலதான்டா. சும்மா இருந்தானே போயிட்டு பதில் எட்டு போடு, என்கரேஜ் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணு, இப்ப தெரியாத மாதிரி பேசுறேன். சும்மா இரு முருகா, சீரியஸ்னஸ் தெரியாம. டேய், இப்ப இதுக்கு என்னடா பண்ண போற? எனக்கு வேற கடை பாருங்க சார். கிரெடிட் கார்டு பஞ்சு பண்ணுவீங்களா? சாரி சார், வச்சிடலாம் சார். முன்னாடி ரெண்டு என் அழகு திருமுகத்தை பார்த்ததுனால நீ கண்ணாடியா பிறந்த பலனை அடைஞ்சிட்ட. போய்க்க 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 போய்க்க. ஏ பிரபா, சும்மா கருப்பா கருகருன்னு இருந்தாலும் கும்முன்னு இல்ல. யாரடா சொல்றேன்? என்னைய தாப்பா சொல்றேன். பொறாமடா பொறாம, என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. கண்ணாடி காது கேட்கணும்னு ஒரு வயலும் சொல்லலையே. அம்மா ஏயா, மேல வந்து இடிச்சு இல்ல, சாரி கேட்க மாட்டியா? ஏ ஊர்ல என்னைய பார்த்தாலே நடுங்குவாங்க. ஏன், உன் ஊர் என்ன ஊட்டியா? இல்ல, ட்ரிவாண்டம். ஊர் பேர கேட்டோம்னா ட்ரூம் ட்ரூம்னு உரிமை அடிக்கிற. ஓ, திருவனந்தபுரமா? ஏன் ஊர்ல நான் நின்னா பொதுக்கூட்டம், பேசுனா மாநாடு, நடந்தா ஊர்வலம், ஓடுனா ஓடுனா ஒலிம்பிக்கிடா ஒலிம்பிக்கிடா என் வென்று. அப்ப ஓடு. என்னது இது? கத்தி அதிக கையில எடுத்த பண்ணியே, பேசிக்கிட்டு போய் பொருள் எடுக்கிற. எம்எம் எந்த நேரத்தில் எதை எடுக்கிறான் இல்லையா ஆத்தாடி? இப்ப ஓட்ட பந்து உன்ட்ட கோல்டு மெடல் வாங்கலாம், என் பேரை மாத்திக்க. நீ ஏ வராதா வராதா பின்னால வராதா, என் முருகா வீட்டுக்கலாம் கட்டா வீட்டா. மனிதனுக்கு தகச்சம். என்ன நம்ம ஊர் ஜாலியா சுத்தி பாக்கலாம்னு வந்திருக்கீங்க, அதுங்க மட்டும் நீ சொல்றது கேட்டுச்சுங்க, ஓரு அழுத்துருங்கடா.
புறாமடா புறாம நான் அழகா இருக்கேன்னு புறாம என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா என்ன மேல சத்தம் டேய் மூதேவி கீழ டயர் போயிடுச்சுடா प्रदेश ஏதோ ஒரு அசரீர வாக்குல ஒரு சின்ன அசம்பாவிதம் டயர் வெடிச்சக்கலாம் விசாரணை கமிஷன் வைக்க முடியுமா விடுங்க சார் பிரபா இங்க பாருப்பா ஏய் டோன்ட் டச் டென்ஷன்ல மூட் அவுட் ஆயி கிடக்கு நீ ஏதாச்சும் ஒரு சின்ன என்டர்டெயின்மென்ட் என்னடா என்டர்டெயின்மென்ட் டயர் மாத்திர வரைக்கும் காலேஜ்ல பழைய மெட்டிக்கல்ல புது புது பாட்டா எடுத்து வீல்ல அதுல ஏதாச்சும் உன்னை ஊதி விடுங்கறே லா 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 டேய் முருகா டேய் முருகா என்னப்பா பேசாம பிரபா கூட போயிருக்கலாம்ல டேய் அவன் முன்னாடி நான் போனா அவன் பர்சனாலிட்டி அடிபட்டு போவும் அதனால தான் நான் இங்க வந்தேன் இங்க வந்தா அம்புட்டு பகுற என்னையவே குரு 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 பாக்குதுடா பாக்குதுல டேய் ஒரு மரியாதைக்காவது மண்டை ஆட்டு நீயும் குரு 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 குருன்னு பாத்துக்கிட்ட அப்படி சி டேய் இஞ்சிமாடா புறாமடா புறாம वार्ता मरेकुम அநியாயம் ஒரு பச்சை புள்ளை அடிச்சு புள்ள போறாங்களே அட பாவிகளா விட மாட்டேன் காப்பாத்துறதுக்குள்ள ஐயோ என்ன இங்கிட்டு வராம அங்கிட்டு போறா ரூட்ட மாத்திட்டாங்களா अदे नूकी இதா நடந்தது வேணா இவர கலக்க யாரை கலக்க சொல்ற போ மூஞ்ச பத்த காபதன்ன மாதிரி தெரியல குழந்தைய கடத்தி போ வந்த மாதிரி இருக்க ஐயோ பஸ் தான் ரூட்ட மாத்துனா நீங்க கதையே மாத்துறீங்களே சத்தியமா சொல்றேன் அந்த பஸ்ல குழந்தை அடிபட்ட கூடாதுன்னா தூக்கி வச்சினா ஏய் யாரை கலக்குற என்னக்கட அந்த ரோட்ல பஸ் போச்சு குழந்தை ஒண்ணு வெந்திருஞ்சே விளையாண்டிருக்கு அதுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியல என்னடா பேச போ அடிடா போடா இன்னு மேல இந்த பக்கம் பார்த்தேன் தொலைச்சு போடா தொலைச்சு ஆஹா இனிமேல் உள்ளதையும் சொல்லப்படாது நல்லதையும் செய்யப்படாது யார் அவன் பிள்ளைட்ட கேர்ஞ்சதே இன்னமோ ஆஹா என்ன இந்த ரூட்ல ஒரு ஆட்டோக்கார அலமோதி வர்றா ஒரு பெருசு கண்ண கண்ண வெட்டிட்டு வருது இங்கேயும் கச்சேரி வப்பாய் போட்டுருக்கே முருகன் சார் உங்களுக்கு தேவையில்லை திரும்பிருங்க சார் ஊரும்ப வேணாம் திரும்பிருங்க திரும்பிருங்க சார் நல்லா உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா ரோட்ல எவண்டா இடிப்பா போய் அடிப்போம்னே அலையறீங்க ஏன் நிக்கிறீங்க ஆரம்பிங்க ஆரம்பிங்க போலாம் 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 முடிஞ்சு போச்சா இப்ப வேற எங்க இடிக்கறானே போய் பாத்து அங்க போய் அடிங்க போங்கடா போங்கடா போங்க போக மாட்டீங்கடா என்ன காலையில இருந்து போகலாம் அடி வாங்கிட்டு இருக்கோ எவனோ நம்மள அடிக்கறதுக்குனே இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தெரு தெருவா உட்கார வச்சிருக்கா போல் இருக்கு
நம்ம அழகா இருக்கமேன்ற பொறாம பொறாம இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ ஒருவேளை கண்ணாடிக்கு நாடியே பார்த்து விட்டுனோ யாரா அவ கலவணம் அடிச்சது அவனே தான் அவனே தான் அப்புறம் முருகன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா தான் இருக்கேன் மேடம் அது இல்லங்க கரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கரண்ட்ல வீட்ல லைட் போட்டு வச்சிருக்கேன் பூரா எரிஞ்சிட்டு இருக்கு ஐயோ உங்களுக்கு யார் முருகன்னு பேர் வச்சது இது கேள்வி இது கேள்வி இதெல்லாம் நின்னு பதில் சொல்ல கூடிய விஷயம் இல்ல மேடம் அப்படி உட்கார்ந்து ஆறாமற பேச வேண்டிய விஷயம் பாக் 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 மேடம் அழகின்ற சொல்லுக்கு முருகா டங் 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 மேடம் அழகுக்கு மருமையர் முருகனா இல்லையா அதான் யோசிக்காம வச்சுட்டாங்க அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர் இப்ப நான் சொல்ல போற விஷயம் இங்க சில பேருக்கு பொறாமையா கூட இருக்கலாம் அதுக்காக உண்மையை மறைக்கப்படாதா இல்லையா சரி விஷயத்தை சொல்லுங்க உண்மையா பையானு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் மேடம் சின்ன வயசுல சும்மா தக 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 தகன்னு தங்கமா மின்னுவேன் மின்னுவலடா உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது நீ அப்ப பிறக்கவே இல்லை மின்னுவேன் ஏன் எங்க அம்மா ராத்திரி நேரத்துல வீட்டு வேலை செய்யறப்ப கூட விளக்கே பொறுத்துறது இல்லையா பின்ன என்ன கொண்டு நடு வீட்டுல நட்ட குத்தலாம் நிப்பாட்டிடுமா அப்ப ஜெகஜோதியா மின்னுவல்ல அப்ப எல்லா வேலையும் முடிச்சோம் சரி அந்த வெளிச்சத்தை அணைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஜாக்கு எடுத்து பத்தி விட்டு போயிடும் அந்த லீக்ல ஏதாவது காலகை தெரியும்ல அந்த வெளிச்சத்துல வாழ்ந்தவன் பல பேர் முருகன் ஜெகஜோதிய மின்னுமிங்க சரி ஆமா ஆனா இப்போ ஜோதி அணிஞ்சு புகை பிடிச்ச மாதிரி இருக்கீங்களே அது ஏன் வரல வரல சொல்ல விடணுமா இல்லையா சொல்லுங்க சொல்லுங்க சின்ன பிள்ளையில இப்ப இருக்கிற மாதிரியே அப்ப ரொம்ப துணிச்சல்காரன் அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வேட்டைக்கு போனா இல்லையா அங்க சிறுத்தை கரடி புலி சிங்கம் இதெல்லாம் காட்டுராஜா வர்றானேன்னு பயந்து ஓடி போயிரும் ஓடி போயிருமா இல்லையாடா உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்ப நீ பயந்துருவேன்னு உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டேன் தெரியாத விடு மேடம் இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை சரி பின்னால திரும்பி பாப்பேன் பார்த்தா அந்த பக்கமும் மலை மலை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும் ஓ இப்ப அப்படி பெய்ய ஆரம்பிச்சா சரி பெஞ்சிச்சு அப்ப அப்படி பக்கத்துல விழுந்த இடியில மேடம் கலர் இப்படி பேடாயிருச்சு மிஸ்டர் முருகன் அன்னைக்கு இடி பக்கத்துல தானே விழுந்துச்சு ஆமா 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 யார வேணாலும் கேட்டு பாருங்க ஆனா அவங்க ரெண்டு பேர்ட்ட மட்டும் கேட்காதீங்க இன்னைக்கு இடி எங்க விழ போகுது தெரியுமா எங்க விழ போகுது உங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் அவங்க அவங்க கையை தொட்டு பாருங்க ஏதாச்சும் எலும்பு கிளும்பு நொறுங்கி இருக்காரு அண்ணே முருகண்ணே இங்க உட்காந்துட்டீங்க ஏன் உட்காரப்படாத சும்மா ஒரு பேச்சு கேட்டேனே பேசாம வண்ணா கால இந்த சேரை கண்டுபிடிச்சதை என்ன மாதிரி மனுஷங்க உட்காரதுதான் ஏண்டா அப்படி பொறுக்காம நாட்டுல கொல்ல போய் அலையறீங்க நின்றல்ல நிம்மதிதானே போ கையெல்லாம் எங்க வீட்டுல வச்சுட்டே ரொம்ப நக்கலா தான் திரியறாங்க உட்கார விட மாட்டேங்கிறாங்களே அப்படி ஓரமா போய் நிப்போ சட்டைக்கு பதில சமக்காரத்தை போத்திட்டு என்ன பேச்சு பேசிட்டு போகுது பைபிள்ல கருமம்டா அண்ணே என்ன டேய் என்னடா ஆளாளுக்கு செக் போஸ்ட்ல தடுத்து போடுற மாதிரி நிப்பாட்டிருக்கே டேய் உனக்கு நடக்கிறது பிடிக்கல அவ்வளவுடா தள்ளற கொஞ்சம் எப்படி ஓடுறேன் மட்டும் பாரா போங்கடா அண்ணே என்ன ஓம் பிரச்சனைனா எங்க அப்படி ஓடி தெரியே வேற எப்படி தாடா வாழ சொல்றீங்க ஒரு மனுஷன உட்கார விட மாட்டேங்கறீங்க நிக்க விட மாட்டேங்கறீங்க பாருங்க மலன் சொல்லுங்க ஏய் என்ன போறியா பின்ன விட்டு போவாதா அதான் உட்கார விட மாட்டேங்கறீங்க நிக்க விட மாட்டேங்கறீங்க நடக்க விட மாட்டேங்கறீங்க ஓட விட மாட்டேங்கறீங்க வேற என்னடா பண்ண சொல்றீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க ஈசப்பத்துல இருந்து வர மாதிரியே வர்றீங்க வேற எவனும் வரானா பின்னால அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கேட்டது இது என்ன கேட்ட நான் அனுமதி மறந்து விட்டீங்க ஏன் ஓன்னு என்னன்னு கேட்டேன்
ஐயோ ஏது பிரச்சனை சரி சரி போங்க போங்க அழுகாம போங்க பிரச்சனையா உங்களுக்கு ஒரு மனுஷன காலையில இருந்து உட்கார வர மாட்டேங்கிறீங்க விட மாட்டேங்கிறீங்க நாய் படுத்துற பாடு படுத்துறீங்களா ஏன் தம்பி அழுதுட்டு இருக்கீங்க ஐயோ அந்த ஊர்ல சாமி